இன்றைக்கு நாம் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 7 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தராகிய ஆண்டவர் ஆமோசுக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2 கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அதாவது 1வது புல்லறுப்பு ராஜாவின் குதிரைகளுக்கு தீவனமாக ஜனங்களிடமிருந்து வரியாக வசூலிக்கப்படும். 2வது புல்லறுப்பு ஜனங்களை சாரும். வெட்டுக்கிளிகள் 2வது புல்லறுப்பின் போது தேசத்தின் புல்லை தின்றது. அப்பொழுது ஆமோஸ், கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றார். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஆனால் ஜனங்களோ மனம் திரும்பவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் இதோ அக்கினியினாலே நியாயம் விசாரிப்பேன் என்றார். அதாவது வெட்டுக்கிளிகள் விட்டு சென்றதை அக்கினி பட்சித்தது. அப்பொழுது ஆமோஸ், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றார். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஆனால் ஜனங்களோ மனம் திரும்பவில்லை. பின்பு இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் கர்த்தர் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய்? தூக்கு நூலை காண்கிறேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை கொண்டு, அதாவது நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நியாயம் விசாரிப்பேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். உங்கள் முற்பிதாவாகிய ஈசாக்கு பெயர் சபாவில் எனக்கு நிறுத்திய தூணை அகற்றிவிட்டு, ஈசாக்கின் வம்சா வழியினராகிய நீங்கள் ஏற்படுத்திய அந்நிய மேடைகள் பாழாக்கப்படும், இஸ்ரவேலின் அந்நிய ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும், இஸ்ரவேலில் பலம் வாய்ந்த வலிமை நிறைந்த எரோபயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோட எழும்பி வருவேன் என்றார். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபயாமுக்கு ஆள் அனுப்பி, அவன் பட்டயத்தினால் சாவான் என்றும், இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறை பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான். அமத்சியா ஆமோசை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாயிருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் உன் பெண் ஜாதி நகரத்தில் வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் நிலங்கள் அசீரியன் குடியமர்த்தும் அந்நிய ஜனங்களால் பங்கிட்டுக் கொள்ளப்படும், பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா அசீரியனால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு செத்து போவான், இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து அசீரியனால் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இத்துடன் அதிகாரம் 7 முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.